ரட்சையன் மூவிஸ் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் மாமன்னன் ஜூன் 29 முதல் திரையரங்குகளில். ஒரு ரெண்டு பேர் குடுத்தனம் பண்றாங்க. குடுத்தனம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு குழந்தை பறக்கல. உடனே எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணை நீங்க மறுபடியும் சொல்லிட்டீங்க. அவளுக்கு குழந்தையே பெற்றுக்கிறது துப்பு இல்லை அப்படின்வாங்க. சில ஆம்பளைகள் எடுத்து உடனே கெட்டவாத்தில பேசிடுவாங்க. ஒரு கோபம் வந்த உடனே அந்த மூணு எழுத்துல எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியாது சார். தன் புருஷனடே வெளியே வரமாட்டடா, காலை ஒடிச்சிருவேன், காசை கொடுக்கலன்னு ஒருத்தன் சொல்றான்னு கஷ்டமா இருக்கும். அது வந்து அவளுக்கு இமோஷனலா ரொம்ப பாதிக்குது. ஐயோ, நம்ம புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமோ. வேலைக்கு போற பெண்ணை நீ வந்து வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கதவுல போட்டு பூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம நாட்டில் வந்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிற சட்டம் வந்த பிறகு ஆறு வகையான வன்முறை பற்றி பேசுகிறோம். ஆறு வகை இருக்கு. மென்டல், பிசிக்கல், இந்த ரெண்டு முதலே இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தா நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அறிகர சுதர். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவர்கள் வந்து அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி நம்மள்ட்ட உரையாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் அவங்கள்ட்ட கேட்க போகிறோம். மேடம் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எந்த வழக்கு பற்றி மேம் நம்ம பார்க்க போகிறோம்? இன்னைக்கு ஆண்டனியோட வழக்கை பற்றி பேசுகிறோம். ஓகே. ஆண்டனி வழக்கு போடலை, ஆண்டனி மேலே ஒரு அவங்க மனைவி வந்து போட்ட வழக்கு. ஓகே. இது வந்து ஆண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த பேசணும்னு நான் நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் ஆண்டனி என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க அப்பா அம்மாவும் கூட வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்குங்க, டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இந்த ஆண்டனியோட ஒய்ஃபு அப்படின்னாங்க. வந்து பார்த்தா அந்த பொண்ணு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தா அடித்தான், கொடுமைப்படுத்தினான், இப்படி தானே நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா டொமஸ்டிக் வயலன்ஸ், இல்லைன்னா டவுரி ஹாரஸ்மெண்ட். இதுதான் ரெண்டாக இருக்கும், ரெண்டு தான் முக்கியமானதாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி நின்று இந்த பெட்டிஷனை படிக்கும்போது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் நாங்கள் அதுக்காக கவுண்டர் போடணும் அப்படிங்கும்போது தான் நாங்கள் யோசித்தோம். ஏற்கனவே ஆண்டனிக்கு கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணம் ஆன விஷயத்தை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். அது அவன் பண்ணாமட்ட ஒரு தப்பு. ஏன்னா இது ஒரு காதல் கல்யாணம். ஒரு டான்ஸ் ஸ்கூலில் அல்லது மியூசிக் கற்றுக்கிற இடத்துல அவன் அந்த மாதிரியான கலை விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு நபர். அதனால் அங்கே வர்ற பெண்ணில் ஒரு பெண் மேலே ஈர்ப்பு வந்து அந்த பொண்ணும் இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சதில் ஓகே, இவர் கல்யாணம் பண்ணிட்டார். ஆனால் அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கணும், நான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் வாங்கின ஆளுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லாமலே இவர் கல்யாணம் பண்ணியிருக்கார். அதை அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட்டாக போடுற அந்த இடத்துல, அது தப்பு சொல்லியிருக்கணும். ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகே. என்ன விஷயம்னா அந்த பொண்ணு சொல்கிறது, நான் நினச்சேன் எங்கிட்ட பேசும்போது தான் வேலைக்கு போகிறதாகவும் அந்த வேலைக்கு மாசமானா இத்தனை சம்பளம், எனக்கு இவ்வளோ ரூபாய் சம்பளம் வரும், எனக்கு ஒட்டு மொத்தமாக வராது, நான் எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணுறனோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும், நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வாசிக்கிற பொறுத்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எப்படி நான் ப்ளே பண்ணுறேன் என்ன ஏது அந்த மாதிரி வரும்போது கான்ட்ராக்ட் தானே, ஒரு ப்ரோக்ராம் நடத்தி கொடுத்தா இவ்வளவுங்கிற மாதிரி, அதனால் எனக்கு இவ்வளோ வரும் அப்படின்னுலாம் சொன்னார். ஆரம்பத்தில் பழகும்போது நல்லா தான் இருந்தது. நான் அவரை நம்பினேன். ஐம் ஆல்சோ ஒர்க்கிங், நானும் நான் ஒர்க் பண்ணுறேன், நான் ஒர்க் பண்ணுறது பிடிச்சி சரி நீ எப்போவுமே ஒர்க் பண்ணலான்னு சொல்லி இப்படி தான் இந்த கல்யாணத்தை நாங்கள் நடத்தினோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிந்தது இவர் எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் கையை நீட்டுவார், கடன் வாங்குறாரு, அந்த கடன் கொடுக்கறதுக்கு இன்னொரு இடத்துல அல்லது கடனை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் வேறே ஒருத்தர்கிட்ட. அப்போ தொடர்ச்சியாக இது வரும்போது எங்கே வந்து நிற்கும்? கடங்காரர் வீடு தேடி வருவாங்க. வருவாங்களா? நிச்சயமா, கண்டிப்பா. ஏன்பா ஆண்டனி எவ்வளோ நாளாச்சு கொடுத்து நீ இன்னும் கொடுக்கலன்னு கேட்பாங்களா? அப்போ ஒய்ஃபுக்கு தெரியாமல் இருக்குமா அது? எங்க எதுக்கு வந்திருக்காங்க இவர்? அன்னைக்கு வந்தாரு, இன்னைக்கு வந்தாரு, இன்னைக்கு வராரு அப்படின்னா என்ன விஷயம்? எதுக்காக அவர் வந்து கேட்குறாங்க? அவர் வந்த உடனே வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டு வெளியே ஏன் போறீங்க? வீட்லேயே உட்காந்து பேச வேண்டியதுதானே. லெட் மீ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறான். அவன் வந்து ஒன்றும் இல்லை, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கான். பட் ஒரு அஞ்சாறு தடவை வந்ததுக்கப்புறம் அந்த கடன் கொடுத்தவங்களுக்கு சலிப்பு வந்துடுது. நேராக வந்து நான் தான் வெளியெல்லாம் வர முடியாது, மரியாதையாக நான் கொடுத்த பணத்தை எடுத்து வைக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுவோம்? இப்போ தான் பேங்க்குக்காரன்லாம் வந்து கலாவை திறந்து வச்சு உட்காந்துருக்குறான். லோன் வேணுமா கேளு, எது வேணும் கடன் வாங்கிக்கோ. அப்படித்தானே மக்களை கடனாளிகளாக ஆக்குகிற ஒரு பணியையும் வங்கிகள் செய்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் லோன் வாங்குகிறோம். ஏதோ ஒரு பேங்க்கில் வாங்கினா கடனை, இந்த கடனை திருப்பி கட்டுறதுக்குன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு ஒழுங்காக வர்றது கிடையாது, வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கறது கிடையாது. ஒரு திருமண பந்தத்தில்
கணவனும் மனைவியும் பொருளாதார ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் செஞ்சு தான் வாழ முடியும். அதை விட்டுட்டு நீ சம்பாதிக்காட்டு கூட பரவாயில்ல, நீ போய் எல்லா பக்கமும் கடன் பண்ணிட்டு அந்த கடனையும் கொண்டு வந்து வீட்டில் ஒரு கடங்காரர் வந்து கேட்டால் ஒரு பொம்பளைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், மானம் போன மாதிரி நினைப்பாங்க. யாராக இருந்தாலும் அப்படி தான், ஆணுக்கானாலும் சரி பெண்ணுக்கானாலும் சரி. அப்போது நீ தப்பு செய்கிறவன் ஆணாக இருக்கிற பட்சத்தில் சரி வா உனக்கு இதான பிரச்சனை, நான் பேங்க்கில் சொல்கிறேன், அவங்ககிட்டருந்து நம்ம அந்த லோன் வாங்கலாம், இதை திருப்பி கொடுத்துரு, உனக்கு வேறு ஏதாவது கடன் இருக்குது இல்லை இல்லை இதோட முடிச்சிருக்கோம். இவன் இந்த கடனை கொடுத்து முடிச்சிருப்பாம்மா, அடுத்த 4-5 மாதத்தில் இன்னொரு கடன் இருக்கும். சரி நீ வேலைக்கு போறியா, வேலை என்ன, வா நம்ம ஒரு டைம் டேபிள் மாதிரி போடுவோம், என்ன உனக்கு ப்ரோக்ராம்ஸ் தானே காசு, இந்த மாதம் இந்த வாரத்தில் எவ்வளவு, முதல் வாரம் எவ்வளவு, இதில் எவ்வளவு, இதில் எவ்வளவு காசு வாங்கினேன். இவன் பாட்டுக்கு கதையாக விடுவான், நான் இந்த இடத்துல ப்ரோக்ராம் போனேன் எனக்கு இன்னைக்கு 20,000, இதில் நான் பேசினேன் இதில் 15,000, அவன் அளவுக்கு. இதெல்லாம் பார்த்தா இவ்வளோ வருமானம் வருதில்ல, அப்படியே நீ கடன் வாங்குற. யாருக்கும் புரியாத சில ஆண்களுக்கு அவங்க தண்ணி போடாதவங்களாக இருப்பாங்க, நல்லவங்களாகவே கூட இருப்பாங்க, எப்படி படுறோன்னு தெரியாமல் அந்த கடன் வாங்குகிறதுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அப்படியே ஈஸியாக அன்றாடம் அதை செய்யணுங்கிற மாதிரி ஒரு இம்பல்ஸ் அவங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி. ஸோ அடுத்த பேங்க்கில் போய் அந்த பொண்ணு கடன் வாங்கித்தரா, இந்த கடனை கட்டணமா இல்லையா? ஆமாம், பேங்க்குக்கு கடன் வாங்கினீங்கன்னா கடன் கட்டணமா இல்லையா? நீ கடன் கட்டலை, ஏன் கட்டலை? ஏன்னா உனக்கு அவ்வளோ ப்ரோக்ராம் இல்லை, அல்லது ப்ரோக்ராம் போகிற பணத்தை எல்லாம் நீ அனாவசியமாக செலவழிக்கிற. இப்போது இது என்ன, இது ஒரு கொடுமையாக இல்லையா? கண்டிப்பாக. எப்படி கடுமை, கொடுமைங்கிறீங்க? ஏதோ கொடுத்தா தானே அந்த குடும்பத்தை நகர்த்த முடியும், கடன் மேலே கடன் வாங்கிட்டு இருந்தால் ஒரு பொண்ணு எப்படி சகிப்புத்தன்மையோடு எத்தனை நாள் தான் வாங்க முடியும்? குடும்பத்தை நடத்துறதுக்கு அவள் கூட சம்பாதிக்கிறா போடுவா, ஆனால் அவமானங்களை சந்திக்க வேணுங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப கொடுமை, அது வந்து மென்டலாக க்ரூயல்டி, மனரீதியாக பாதிக்கும், மனரீதியான கொடுமைப்படுத்துறதுக்கு அது ஈக்குவல் ஆகும். அதோட மட்டும் இல்லை, ஒரு கடங்காரம் வந்து வீட்டில் மிரட்டுறான்னு வச்சுக்கோங்க, தன் புருஷனடே வெளியே வரமாட்டடா காலை ஒடிச்சிருவேன் காசை கொடுக்கலன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அது வந்து அவளுக்கு இமோஷனலாக ரொம்ப பாதிக்குது. ஐயோ நம்ம புருஷனுக்கு ஏதாவது ஆகிடுமோ, இப்படி சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருப்பான், இவன் ஏன் இப்படி பண்ணுறான், இவனுக்கு தேவையே இல்லையே, நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் முடிஞ்ச வரைக்கும் சம்பாரி நம்ம பண்ணுவோம், எதுக்கு தெரியாமல் கடன் வாங்குற, சொல்லு என்கிட்ட, இதெல்லாம் கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கு. இந்த மாதிரி செய்கிற விஷயங்கள், கடன் வாங்கிட்டு கட்டாமல் இருக்கிறது, கட்டாமல் வீட்டுக்கு நோட்டீஸ் வர்றது, இவளை வந்து பேங்க்கில் லோன் வாங்கி கொடுக்க சொல்லிவிட்டு அதை அவக்கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே பொருளாதார ரீதியான வன்முறை அப்படின்னு டொமஸ்டிக் வயலன்ஸில் சொல்லியிருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்டு இது வரைக்கும் என்ன பண்ணோம், அடித்தாங்கன்னு அது ஃபிசிக்கல் வயலன்ஸுமோ, மனரீதியாக பாதித்தா அது மனரீதியான வயலன்ஸுமோ. ஆனால் நம்ம நாட்டில் வந்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிற சட்டம் வந்த பிறகு 6 வகையான வன்முறை பற்றி பேசுகிறோம். 6 வகை இருக்குது, மென்டல், ஃபிசிக்கல், இந்த ரெண்டு முதலையே இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தா இமோஷ்னல், இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த மாதிரியான இமோஷ்னல் வயலன்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு பேர் குடுத்தனம் பண்ணுறாங்க, குடுத்தனம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு குழந்தை பறக்கலை, உடனே எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணை நீங்கள் மறுபடியும்னு சொல்லிட்டீங்க, அவளுக்கு குழந்தையே பெற்றுக்கிறது துப்பு இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை என்ன, இன்றைக்கு சயின்டிஃபிக்காக நம்ம எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியும், ஹாஸ்பிட்டல் போங்க ரெண்டு பேரும், யாருக்கு என்ன குறைன்னு கேட்கலாம், சம்டைம்ஸ் மென்னுக்கு மொட்டிலிட்டியில் கொஞ்சம் குறை இருக்கும், மூமெண்ட் ஆஃப் தி ஸ்பெர்ம்ஸில் இருக்கும், அல்லது வேறு விதமானது இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நம்ம பேசுவதற்கான தருணம் இது அல்ல, அதனால் நான் அதை பற்றி பேசலை. ஆனால் அதே மாதிரி பெண்ணுக்கு குறை இருந்தாலும் பிசிஓடியில் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், சிஸ்ட் ஓவரீஸில் அந்த மாதிரி சிஸ்ட் இருக்கலாம், இது எல்லாமே தெரிய வந்துடும், இது எல்லாமே வந்து களையக்கூடிய குறைகள் தான், சரி பண்ணக்கூடிய குறைகள் தான். இப்போ அந்த மாதிரி இருந்தால் அப்படி பண்ணாமல் ஒரு பெண்ணை குறை சொன்னீங்கன்னா நீங்கள் எமோஷ்னல் வயலன்ஸ் கூட நீங்கள் கொண்டு வரலாம். சில ஆம்பளைகள் எடுத்த உடனே கெட்டவாத்தியில் பேசிடுவாங்க, ஒரு கோபம் வந்த உடனே அந்த 3 எழுத்தில் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியாது சார், அந்த வார்த்தையை சொல்லி திட்டிடுவாங்க. அதையெல்லாம் நம்ம வந்து வெர்பல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வார்த்தை ரீதியான வன்முறை, தப்பாக பேசுறது அப்படின்னு. இதோட 4 ஆயிடுச்சு, 5வது பொருளாதார ரீதியான வன்முறை, அதில் தான் இந்த விஷயம் வருது, நம்முடைய ஆண்டனியோட கேஸ் அதில் தான் வருது. ஒன்று, கடன் வாங்கி அவமானப்படுத்தி அதில் ஒரு கொடுமைப்படுத்துதல், அப்புறம் வந்து எக்கனாமிக் ரீதியாக அவளை கட்ட சொல்கிறது, அவமானப்படுத்துறது, இவையெல்லாம் இருக்குது, இவையெல்லாம் சேர்த்து பொருளாதார ரீதியான வன்முறை. ஆக இதையெல்லாம் வந்து அவள் பட்டியல் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறா, பேங்க்கில் எப்போ வாங்கினோம், என்ன செஞ்சோம், யார் கோ ஆப்ளிகண்ட்டாக வந்து கையெழுத்து போட்டாங்க, ஏன்னா அவள் வேலை செய்கிறான், அதனால் அதுவும் போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் பொருளாதார ரீதியான வன்முறையும்
எமோஷ்னலான வன்முறையும் மென்டல் வன்முறையும் அவளுக்கு நிகழ்ந்திருக்கிறது. அதனால் அவளுக்கு வந்து அதை ப்ரூவும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமயத்தில் தான் நான் ஆண்டனிக்கு அட்வைஸ் பண்ணேன், நீ பண்ணியிருக்கிறது தப்பு, நீ வந்து கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனதை சொல்லாமல் இருந்தது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவள் கல்யாணம் பண்ணிவிட்டு அதை வந்து வலியுறுத்தி எதுவும் பேசலை, ஆனால் நீ பண்ணியிருக்கிற வன்முறைங்கிறது பொருளாதார ரீதியான வன்முறை. யூ ஓ எ டியூட்டி டுவர்ட்ஸ் யுவர் ஒய்ஃப், கட்டாயமாக பண்ணணுமாலாம். கணவன் வந்து மனைவிக்கு செய்ய, இப்போ வேலைக்கு போகாத மனைவி, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள், மாதமான சம்பளம் கொடுப்பீங்களா, வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி போடுவீங்களா, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவீங்களா? அப்போ அதே மாதிரி உனக்கும் சில கடமைகள் இருக்குது, நீ செய்யலை. அப்புறமா பேசினோம், ஏன்னா அப்படி ஒரு விஷயம் வந்து கொடுமைப்படுத்துதல் காரணமாக டைவர்ஸ்னு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து திரும்ப அந்த பொண்ணையும் அழைச்சி வச்சு பேசினோம், மீடியேஷனுக்கு அனுப்ப சொன்னோம். மீடியேஷன் போய் ரெண்டு பேரும் பேசினாங்க, ரெண்டு பேருமே பிரிஞ்சு போகிறதுக்கு சம்மதம் தான் தெரிவித்தாங்க. ரெண்டு பேர்கிட்டையுமே வேறு எதிர்பார்ப்புகள் இல்லை, அவன் கடனை வந்து அவன் கட்டணும், இவளை வந்து அதிலேருந்து ரிலீவ் பண்ணணும், ஏன்னா அவள் கோ அப்ளிகண்ட், அதனால் அவன் மேலே அந்த சுமையை அழுத்தக்கூடாதுன்னு. அதனால் அவள் இந்த ஆண்டனியோட பெற்றோரே அந்த கடனை எல்லாம் கட்டி முடித்து இதில் இருவருமாக சேர்ந்து மியூச்சுவல் கன்சென்டில் டைவர்ஸ் போட முடிஞ்சது. அதனால் அப்புறமா டைவர்ஸ் பண்ணினாங்க. ஸோ கல்யாணங்கிறது ஈஸி ஜோக்கும் கிடையாது, ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஒரு கடமை உண்டு, அந்த கடமையை தவறுகிற பொழுது தேவையில்லாத சிக்கல்களில் மாட்ட முடியும். இவ்வளோ நாள் பொருளாதார வன்முறையெல்லாம் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்படவில்லை, ஆனால் இப்போல்லாம் அப்படி தான். வேலைக்கு போகிற பெண்ணை நீ வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கதவுல போட்டு பூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வன்முறை. எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸை நீ தடுக்கிற, சம்பாதிக்கிற திறமையை நீ தடுக்கிற, ஈக்குவாலிட்டி கிளாஸில் அதெல்லாம் வந்துடுது. அல்லது வீட்டில் அவளை இருக்க சொல்லிட்டு பத்து நாள் சும்மா கடை பட்டினி போட்டால் உன் திமிர் அடங்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு தேவையான நீ கடமைப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தேவைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதுவும் பொருளாதார வன்முறை. எல்லாமே இதுக்குள்ளே தான் வந்து அடங்கி உங்களுக்கு கோவம் வந்துடுது நாளைக்கு வீட்டில் உங்கள் சம்சாரத்தோடு, அப்படிலாம் நடக்கக்கூடாது. ஒரு கல்யாணம் ஆனவரே ஒரு தூக்கி அவர் சாப்பாட்டே நல்லா இல்லைன்னு சொல்லி தூக்கி வீசி எறிகிறாரு, டிவி உடஞ்சி போயிடுது, யார் வாங்கியிருப்பாங்க அந்த டிவியை? நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க. வரும்போதே பொண்ணு வீட்டிலேருந்தே டிவி வேணும், வாஷிங் மிஷின் வேணும், ஏசி வேணும், மைக்ரோ வேணும் வேணும், ஃப்ரிட்ஜு வேணும், பைக்கு வேணும், தகுதிக்கேற்ப இல்லைன்னா கார் வேணும்னு எல்லாம் வேணும்னு சொல்கிறீங்கள, அதை வந்து உடச்சு நொறுக்கினீங்கன்னா தட் அமௌண்ட்ஸ் டு எக்கனாமிக் ரூயல்டி. அது இதுவும் அதுலேயும் அடங்கும். ஆமாம், அதெல்லாம் யார் கொடுக்கணும்? திரும்பி நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்தையே நான் சொல்கிறேன், இது ஒரு பெண் தொடுத்த வழக்கானாலும் ஆண்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது, எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இருக்குது. ஓகே, நீங்கள் அந்த வீட்டில் வச்சு அடித்து உதச்சிடுறீங்க, அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயின்னு சொல்கிறீங்க, அந்த பொண்ணு எங்கே போவா? உங்கள் வீட்டில் வந்து அவள் இருக்கிறதுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லுது சட்டம். வெளியே போக வச்சுட்டா அவளை எல்லாம் வீட்டுக்குள்ளே விட முடியாது, அப்போ அவளுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுங்க, அந்த வீட்டுக்கு வாடகையை நீங்கள் கட்டுங்க, அட்வான்ஸை நீங்கள் பே பண்ணுங்கள், மெயின்டெனன்ஸ் கொடுங்க, எல்லாத்தையுமே எல்லாமே வந்துடும். அதனால் இதெல்லாமே பொருளாதார வன்முறைக்குள்ளே அடங்குங்கிறத ஞாபகம் வச்சுட்டு செயல்படுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழக்கை நான் வந்து சொன்னேன். ஓகே மேடம், ஆறாவதா ஒரு விஷயம், அஞ்சாவதா இந்த வழக்குல ரொம்ப முக்கியமான விஷயம் செக்ஷுவல், ஆறாவது வயலன்ஸ். ஓகே, செக்ஷுவல் வயலன்ஸ் பத்தி அது பேசுது. அதீதமான அல்லது இயற்கைக்கு முரணான அந்த மாதிரியான செக்ஸ் பற்றிய தேவைகள் இருந்து அதை பெண்ணை நிர்பந்தப்படுத்தினா, அதாவது அடுத்தவர்கிட்ட போக சொல்லி நிர்பந்தப்படுத்தினா, இவை எல்லாமே செக்ஷுவல் வயலன்ஸ் தான். பொருளாதார வயலன்ஸ் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கறத ஆண்களாகிய எல்லாரும் உணரணும். நானும் உணர்ந்துட்டேன், நீங்களும் உணர்ந்துருங்க. இதே மாதிரி இன்னொரு வழக்கோட சந்திக்கும். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.